ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியன் சருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஸ்பெஷலாக நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தரப்பாங்க. எல்லாத்த ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ் ஈவெண்ட் பற்றி நம்மளை பற்றி ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிடச்சிருக்கு, அதை பற்றியே பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸை பற்றி இந்த ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் தான் மறக்க முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆழ்த்தி விட்டுருங்க. வீடியோக்கு லைக் பண்ணாமல் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பாருங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டேரக்டாக வீடியோக்கில் போகலாம். இப்போ வாங்க போம்மா. ஃபஸ்ட் எடுத்தேன் நம்ம இன்னைக்கு கேமுக்கு வந்திருக்க ஈவெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இந்தியன் சர்வர் லாகின் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரக்கிறோம் என்னாச்சு சொல்லிட்டு பார்த்தா ஃபேட்ரு விழாமா. ஸோ இந்த அனிமேஷன் அமௌண்ட் கோசம் பார்த்தீங்கன்னா ஃபேட்ரு விட்டுருக்காங்க. இப்போ நடக்கிற ஃபுட்பால் கொலாபரேஷன் கோசம் அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்கானுங்க. இது பார்த்தாதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின். இந்த க்ளூவால் ஸ்கின் என்ன இருக்கு எனக்கு தெரியல. ஒரு அவுட் போஸ்ட் ஆறு, ஒரு கோல் போஸ்ட் வச்சிருக்கானுங்க, ஒரு ஃபுட்பால் வச்சிருக்காங்க, மற்றபடி ஒரு எஃபெக்டோ இல்லை. நீங்கள் யாரும் இந்த ஈவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இது பார்த்தாம கல் கிரனேட். இந்த கிரனேட் அடிச்சா பார்த்தீங்கன்னா கல்லுக்கெல்லாம் விழுமா. இந்த கல் எடுத்து கிரனாகாரம் அடிக்கணும், அவன் அந்த இடத்துல அடிச்சாது அடங்குவோம் போல இருக்கு. இது இல்லாமல் லுட்டுலோஸுக்கு இங்கே ஏகப்பட்ட இத்து போன ரிவார்டு. அது மட்டும் இல்லாமல் அழகப்பட இந்த பேண்ட்டு, அடா பாவீங்களா அதெல்லாம் என்ன மாதிரி பேண்ட் ஒரு காலத்தில். அப்புறம் அழகப்பட அக்காக்கு ஒரு டாப்பு, ஒரு அரகுறையான டாப்பு. ஸோ இந்த ஃபேட்ரல் பற்றி கிடக்கிறதுக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு கேமுக்குள்ள இந்த ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டோட கேலண்டரை பற்றி அப்டேட் பண்ணியிருப்பானுங்க. இந்த ஒரு கேலண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்கா பண்டில், அப்புறமா ஒரு பேராஷூட்டு, ஒரு சவப்பட்டி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிருக்காங்க. முக்கியமாக அந்த ஆமை குஞ்சிக்கு ஒரு ட்ரெஸ் டே, அவனை கொடுத்தாச்சு போடலாம், அவன் ட்ரெஸ் வச்சு நம்ம என்னடா பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M60 தான் நினைக்கிறேன், அந்த ஒரு கிரியேட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா வெப் ஈவெண்ட்டில் விட்டு வச்சிருக்காங்க, நாசமாக போகணுங்க. இப்போ நம்ம இந்த ஈவெண்ட்டோட கூட ஒவ்வொரு ரிவார்டை ரிவ்யூ பண்ணலாம். அந்த ஆமை குஞ்சியோட வீடியோ மட்டும், ஸ்கின்னோட வீடியோ மட்டும் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் அது வரும் அவ்வளோ பெரிய விஷயம் எல்லாமே தெரியாது நான் உங்களுக்கு காட்டுறேன். மோதல் எடுத்தனே அக்கா பண்டிலு, வழக்க போல தான் அறகுறையான ஒரு அக்கா பண்டிலு. ஏதோ ஓரளவு ஓகே சொல்லலாம். எனக்கு இதை பார்க்க போகுது இந்த A124க்கு ஒரு பண்டில் இருக்குல்ல, அந்த பண்டிலே அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரி எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தோணு சொல்லு மறக்காம கமெண்ட் செலவு பண்ணுங்க. ஓரளவுக்கு டீசென்டான அரகுற அக்கா பண்டில். அப்புறமா இந்த அமௌண்ட் தான் எங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேட்ரில் அப்டேட் பண்ணிட்டானுங்க இந்த குதிரை அமௌண்ட்டு. அடுத்த ரிவார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேராஷூட்டு தான். எந்த கொலாபரேஷன் இருந்தாலும் சரி ஒரு பேராஷூட்டை கேமுக்குள்ள கொண்டு வந்துடுறானுங்க. இந்த பேராஷூட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக கேமுக்கு ஒரு மோடு கொண்டு வந்திருக்கானுங்க. அந்த மோடு விளாடுத்து முடியாது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சொல்லியிருக்கானுங்க. அடுத்த ரிவார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாவப்பட்டி. இந்த ஒரு பெட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாங்கள் அது ஃபுட்பால் வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. டே இந்த வேர்ல்டு கப் கோஸ்ட் தான் அங்கே போய் சண்டை போட்டு கிடக்கிறாங்க. எப்போ அங்கே தான் உலக கோப்பு இருக்கு. இந்த கருணாகரன் நினைத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்புறமா ஒரு கேவலமான பேக் பேக், இதில் என்ன எனக்கு தெரியல. இதை பற்றி நம்ம வந்து பேட்டில் ட்ரைவர் ரேங்க் மேட்சஸ் விளையாடுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக் எடுத்துக்கலாமா. அப்புறம் இந்த ஒரு க்ளூவால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஈவெண்ட்டில் ஸ்டார்டிங்கே காமிச்சிட்டேன், அதனால ஓவரால் இருக்கலாம் அதையும் சேர்த்து கட்டுறேன். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸ்கின்னுங்க. இந்த கிரனேட் ஸ்கின் பார்க்கறதுக்கு தான் ஃபுட்பால் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா வெடிய போதும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலோட அனிமேஷனை கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிரனேட் ஸ்கின் ரொம்ப நல்லாவே டீசென்ட்டாகவே இருக்குது. உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் இந்த பேனரு, அவதாரி, இந்த லுட்டுலூசுக்கு இதெல்லாம் அவனுக்கு எதுக்கு தராங்க அவங்களுக்கு தெரியல, வாங்கி போகிறோம் நமக்கு தெரியல. ஸோ நம்ம காமிச்ச ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ரிவார்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அக்கா பண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் அந்த ஆம குஞ்சோட ஸ்கின் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கலாம், கிடச்சா நெக்ஸ்ட் வீடியில் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். நம்ம வீடியோ பார்க்குற வரைக்கும் சின்ன ரெக்வஸ்ட்டுங்க, நம்மளோட செகண்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக அதர் கேம்ஸ் என்ன நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல் ஆஃப் இலைட் பாஸை பார்த்தீங்கன்னா சீசன் 1-54 எல்லா இலைட் பாஸும் வரப்போது அவ்வளோ சொல்லிட்டு இருப்போம்ல. இப்போ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லீக் நமக்கு கிடச்சிருக்கு. அப்படி என்ன லீக் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருந்தாங்க December 9 எப்போ பார்த்தீங்கன்னா 100% சீசன் 1 இலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள அவைலபிளாக இருக்கும். நான் ஸ்க்ரீனில் இருக்கிறேன், நீங்களே பாருங்கள். December 9 எப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா வேவ் வேவாக பிரிச்சு விட போகிறாங்க. December 9 எப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேவ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு வேவில் பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. சீசன் 1-18 இந்த இலைட் பாசஸ் இருக்கும். அதாவது 9 எப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இலைட்டு, 10 எப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இலைட்டு, 11 எப்போ தேர்ட் இலைட்டு. இன்னும் அப்புறம் நடக்குதுங்க, ஒரு நாள் ஒரு இலைட் பாஸ் விட்டுருப்பான சொல்லி நீங்கள் கேட்கறது எனக்கு கேட்டுருச்சு. இதுக்கு கரிணாகர சொன்ன பதில் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டே நான் இந்த மாதிரி மொத்த இலைட் பாஸ் ஒன்னா விட்டனா நீ ஒரே ஸ்பின் பண்ணிட்டு ஓடி போயிடுவாங்க, அப்படி பண்ண மாட்டோம். முதல் நாள் ஃபர்ஸ்ட் எலைட் பாஸ் விடுவோம், ரெண்டாவது நாள் செகண்ட் எலைட் பாஸ் விடுவோம், மூணாவது நாள் தேர்ட் எலைட் பாஸ் விடுவோம். நீ வந்து ஒரு நாள் ஒரு ஸ்பின் பண்ணி எடுத்து வர சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு இருக்கா.
மாதிரி இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணியிருக்கா பாருங்களா. டிசம்பர் 9 அப்போ ஒரு லேட் பாஸ் 10 அப்போ செகண்ட் லேட்டு 11 அப்போ பார்த்து தேர்ட் லேட்டு சொல்லிட்டு கரிநாகரா நல்லா மூலக்காரன்டா நீ இந்த மாதிரிலாம் இந்த ஈவெண்ட்டை கொண்டு வரலாம் சொல்லிட்டு கரிநாகரும் முடிவு எடுத்து வச்சிருக்கான். சரி ஓகே ப்ரோ, அது என்ன தான் ஈவெண்ட் சொல்லு ப்ரோ சொல்லி சொல்கிறேன் நீ கேட்டுருச்சு. நானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரீ ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டேன், லீக்கேஸும் பற்றி எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க, யார் ட்ரை பண்ணாலும் சரி கரிநாகர் வெளியே போட வேண்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம சீக்கிரட்டாக வச்சிருக்கா, பட் ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஒரு ராயல் ஈவெண்ட்டு மட்டும் தான் இன்ட்டு கிடச்சிருக்கு, அது கூட ஷியூராக தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஒரு எலிட் பாஸ் ஈவெண்ட்டுக்கு கோசம் காத்திருந்தாங்களோ அவங்க மறக்காம வீடியோ ஷேர் தேடி விட்ருங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த ஈவெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி வர கமெண்ட் செலவு பண்ணுங்க. நானும் பார்த்தீங்க தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் மானா வரைய பார்த்து டைமண்ட் பண்ணுவான். எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சீசன் 10 எலிட் பாஸ் பண்டில்ஸ் இருக்குங்க. இப்போ நான் சப்போஸ் இந்த ஈவெண்ட்டில் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற வச்சுக்கோங்க, முக்காசி பண்ண மாட்டேன். இன் கேஸ் நான் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் சீசன் 10 எலிட் பாஸ் பண்டில் எனக்கு கிடைக்குதுன்னா இப்போ அந்த பட்டில் என்னங்க ஆகும், எனக்கு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஃப்ரெக்மெண்ட்டாக மாறுமா என்ன? ஸோ அப்படிலாம் மாறினாலும் சத்தியமாக கடுப்பாயிடுவாங்க. நீங்களே ப்ராக்டிக்கலாக வச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கிற எலிட் பாஸ் பண்ணல நமக்கு ஆல்ரெடி கிடச்சிட்டு அது இந்தாட தம்பி இந்த கேரக்டர் ஃப்ரெக்மெண்ட் வச்சு உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க சொல்லி என்ன கரா பண்ணால் என்ன வருது? அதுவும் ஒரு ஸ்பின்னுக்கு போய் 2500 டைமண்டு. ஸோ 2500 டைமண்ட் இந்த மாதிரி நம்ம கொடுத்து ஸ்பின் பண்ணிவிட்டு கேரக்டர் ஃப்ரெக்மெண்ட் கொடுத்தா நல்லா சத்தியமாக விருப்பாயிடுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் யாராவது ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் நிறையா கவுன்சல் பண்ணுங்க. நானும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எலிட் பாஸ் ஈவெண்ட்டை 3 வேவாக பிரிச்சு விடுறது கரிநாகரை முடிவு பண்ணி வச்சிருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி கொண்டு வரா. இப்போதைக்கு 9வது தேதி அப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள ஷூராக ஃபஸ்ட் எலிட் பாஸ் பண்டில்ஸ் இருக்கும். அது கூட வேறு என்னென்ன பண்டில்ஸ் இருக்கும் என்ன மாதிரி ஈவெண்ட் நமக்கே தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஆனால் ட்விஸ்ட் இருக்கு. ஸோ காத்திருப்போம். இந்த வீடியோ கைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செகண்ட் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கோசம் போட வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சா மறக்காம ஒரு சின்ன லைக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போகிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான பெல் ஐக்கான் இருக்கும், அதை மட்டும் ஆள் தட்டி விட்டுருங்க. சத்தியமாக இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கு கஷ்டம் மறக்காம லைக் போட்டுருங்க. டேக் கேர், பை கைஸ்.